பொட்டலில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றியம் பொட்டல் இ சேவை மையம் அருகில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பெருமாள் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாய நலனில் அக்கறை கொண்டு விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். இத்திட்டத்தை இப்போதுதான் பல மாநிலங்கள் கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது. விவசாய திட்டங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்தான். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு இன்னும் சிறப்பான பல திட்டங்களை தந்து இந்தியாவிலேயே விவசாய நலனில் அக்கறை கொண்ட முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் 2021-2022 ஆண்டிற்கான நடப்பு பிசான பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள நெல்லினை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்திட ஏதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் முதற்கட்டமாக 47 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றியம் பொட்டலில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு அப்பாவு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் VSR ஜெகதீஷ், சேரன் மகாதேவி கோட்டாட்சியர் வேளாண்மை இணை இயக்குனர் கஜேந்திர பாண்டி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாளர் முனைவர் மணிகண்டன், மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சாலமன் டேவிட், கனகராஜ், சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றிய தலைவர் பூங்கோதை குமார், கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி துணைத் தலைவர் இசக்கி பாண்டியன், பொட்டல் ஊராட்சி மன்ற தலைவர் மாரி செல்வி, ராஜகோபால் மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டார்கள். உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தில் வீரர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். மணிமுத்தாறு குறைகளை சொன்னோம், அதே போன்று பாவனாச அணை திறப்பினுடைய குறைகளை சொன்னோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் எந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு தண்ணீர் திறக்க வேண்டுமோ அதே காலத்தில் நிச்சயமாக திறக்கப்படும் என்றார், திறந்து தந்தார். இன்று விவசாயிகள் மகிழ்ச்சியாக நெல்லை விளைச்சல் செய்து அதை எங்கு விற்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகள் விவசாயம் செய்யும் காலத்தில் பிசான பருவமாக இருந்தாலும் சரிதான், அல்லது கால் சாகுபடியாக இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்வதற்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் வட்டியே இல்லாமல் ஏக்கருக்கு 20,000 ரூபாயும், வாழை பயிரிட வேண்டும் என்றால் ஏக்கருக்கு 60,000 ரூபாயும் ஓராண்டு காலத்திற்கு வட்டி இல்லாமல் தந்த முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்பதை நான் நினைவு.